இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி கோவிலில் பார்த்தீங்கன்னா இன்று முதல் அனைத்து பக்தர்களுக்குமே அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இதுவரை உள்ளூர் பக்தர்களுக்கு மட்டுமே இலவச தரிசனம் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் தமிழகம் உட்பட மற்ற மாநில பக்தர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் இதுவரை தினசரி 2000 பக்தர்களுக்கு மட்டுமே இலவச தரிசனத்திற்காக டோக்கன் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் 8000 பக்தர்களுக்கு வந்து டோக்கன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இதுவரை 9:30 மணி வரை மட்டுமே இலவச தரிசனம் வந்து அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 11:30 மணி வரை இலவச தரிசனம் அளிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் 12 மணிக்கு ஏகாந்த சேவைக்கு பின்னர் நடை சாத்தப்படும் என்றும் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்று முதல் தமிழகம் உட்பட அனைத்து மாநில மக்களுக்கும் இலவச சேவையை அனுமதி வழங்கப்படும் என்று திருமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளதை அடுத்து பக்தர்கள் அதிக அளவில் திருப்பதி கோவிலுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பக்தர்கள் அனைவரும் கொரோனா வைரஸ் விதிமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் இலவச தரிசனத்திற்காக வரும் பக்தர்கள் அனைவரும் ஆதார் அட்டையை கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த அறிக்கையில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ திருமலை .org அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின் இருக்கும், அதில் சேவா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு தர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டா வந்து ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து கோட்டா வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வ தரிசன டோக்கன்ஸ் ஃப்ரீ தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கோட்டா வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது. மேபி வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 300 பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோட்டா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம வந்து டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் டீட்டெயில்ஸ் இருக்குது. லாகின் டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைனப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைனப் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோடு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதான் மேக்ஸிமம் வந்து ஆதார் கார்டு தான் கேட்பாங்க, அதனால் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய யூசர் நேம் வந்து யூசர் நேம் மஸ்ட் பி ஏ வேலிட் இமெயில் அட்ரஸ். உங்களுடைய இமெயில் அட்ரஸே வந்து யூசர் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கரண்டில் இருக்க மெயில் ஐடி வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கேப்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணாமல் இருக்குது, டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓடிபி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க, சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் வித்தின் 24 hours வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஆக்டிவேஷன் வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட் வித் த டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 24 hours ஆகும் ஆக்டிவேஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சா என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.